பேக் டு சஞ்சய் கேமிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, இந்த கேம் பிளே விட்டுருங்க. கேம் பிளே பற்றி நான் பார்க்க போகிறது இல்லை. இப்போ வந்துட்டு நான் சொல்ல ஒரு ஒன்று கொஞ்சம் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். ஃபஸ்ட் வீடியோ, அதனால தான் கொஞ்சம் விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது நான் யூடியூப் பேசிக்காக நான் யூடியூப்பில் போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ப்ளீஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல் கொடுத்து வச்சுப்போம், ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வேறு வாயெல்லாம் உதறது. சரி காய்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ அதனால தான். போக போக அப்படியே பழகிக்கும், போக போக பழகிக்கும். எனக்கு வேறு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. காலையில் விளாண்டுட்டேன், விளாண்டு ரொம்ப நாளாச்சு. விளாண்டு ரொம்ப நாள்னா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இல்லை, 1 வீக் ஆகுது அவ்வளோதான். எக்ஸாம் இருந்துச்சு எனக்கு, 1 வீக் ஆகும். நான் வந்துட்டு 10th படிக்கிறேன். நீங்கள் நம்ம அம்மா கூட போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறது சத்தியம். நான் வந்துட்டு 10th படிக்கிறேன். 10th 10th எக்ஸாம் இந்த வருஷம் தான் நான் எழுதணும். சரி கைஸ், நீங்கள் நம்பாமல் இருப்பீங்க நிறைய பேர். என்னடா பாக பையன், சின்ன பையன் மாதிரி வாய்ஸ் இருக்குது, 10th படிக்கிறானா, பொய் சொல்கிறானா, என்ன வேணால் நினச்சிக்கோங்க. எனக்கு கவலை இல்லை, நான் உண்மையாக இருக்கிறேன்னா அது எனக்கு விட போதும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அப்போ தான் நான் இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போட முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு இது நம்பிக்கை வரும். ஓ, நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, டபுள் வெக்டர் கன் கிடச்சிருச்சு. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு இவ்வளோ வியூஸ் வருது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். என்னடா கன் கிடச்சிருச்சு, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ப்ளீஸ். அந்த மோட்டிவேஷனை மோட்டிவேஷனாக பண்ணாதீங்க, வாய் வரல. மோட்டிவேஷனாக பண்ணாதீங்க, ஏன்னா நிறையா பேர் யூடியூபை நம்பி தான் இருக்காங்க. நான்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சவங்கள நிறையா பேர் யூடியூபை நம்பி தான் இருக்காங்க. யூடியூபை நம்பினா எப்படின்னா, யூடியூப் பார்த்து யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சுட்டு அவங்க பழப்பாங்கன்ட்டெல்லாம் இல்லை, சம்பாதிப்பாங்க. அதில் நான் எல்லாம் ஒருத்தன் கிடையாது. நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் யூடியூப் பண்ணுறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நண்பா. நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா, ஒரு என்னது வாய் வரலையே. நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எப்போ நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, இது ஃபஸ்ட்டு வீடியோ தானே. நல்லா எனக்கு சப்போர்ட் கிடச்சிச்சின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அவங்களோட யூஐடி பாருங்கள். அந்த யூஐடி மட்டும் சத்தியமாக போட்டுறாதீங்க ப்ளீஸ். யூஐடி மட்டும் யாரும் கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, எப்போ ஏற்பட்டாலும் இருக்கட்டும். யூஐடி நீங்கள் எப்போ வேணால் இருந்துக்கோங்க, யூஐடி மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் யூஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, நான் கிடையாது. எவனாவது ஒருத்தன் வந்துட்டு உங்களை யூடியூப் பார்த்துட்ருப்பான் பாருங்கள், எவனாவது வந்துட்டு உங்களை இதை ஹேக் பண்ணிவிட்டு எடுத்துருவான். அவனும் இருக்கானா? ஆமாம், இங்கே இருக்குதா? யானாவது வந்துட்டு ஆக்ட் பண்ணி எடுத்துட்டா உங்களோடது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐடி ஆக்ட் பண்ணிடுவானுங்க, ஐடி ஆக்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிப்பானுங்க. சரியா கைஸ், ப்ளீஸ் அந்த மாதிரி யூஐடி கொடுக்காமல் உங்களோட நிக்நேம்ஸ் மட்டும் கொடுங்க. நிக்நேம்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு சொல்கிறேன், எப்போன்னு சொல்கிறேன். சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் ஒரு டோர்னமெண்ட் மாதிரி. இப்போது யூடியூப் சேனல்காரனுங்களா வேணால் இருங்க, நீங்கள் என் சப்ஸ்கிரைபர்ஸாக கூட இருங்க. அவங்க வந்துட்டு நீ உங்களோட நிக்நேமை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணால் எனக்கு ஒரு இது வரும், இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் நிறையா பேர் லீவ் பண்ணியிருப்பீங்க, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அதில் நான் ஒரு 50 பேர் லக்கியாக நான் ஒரு 50 பேரை சூஸ் பண்ணுறேன். அந்த 50 பேரை நான் சூஸ் பண்ணுறதில் 50 பேரில் நான் 50 பேரையும் ஒரு மேட்ச்சில் விட்றேன். கிளாஸ் மேட்ச் சரியா, ஒரு கிளாசிக் மேட்ச் விட போகிறேன். 50 பேர் கிளாசிக் மேட்ச் சரியா, கிளாசிக் மேட்ச்சு, ரேங்க்டு மேட்ச் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளாசிக் மேட்ச் தான் விட போகிறேன். கிளாசிக் நீங்கள் என்ன பண்ணணுன்னா போய் அடிக்கணும். அப்புறமா டாப் ஃபைவ்ல வந்துட்டாலே நீங்கள் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விளாட்றோம், போய் அடித்தா அவங்களுக்கு ஒரு பேர் புகழ். அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம சேனல்லையே மெம்பர்ஷிப் எடுக்கலாம், நம்ம சேனல்லையே ஒரு மெம்பர் ஆகிடலாம். போய் அடித்து டாப் ஃபைவ்க்கு வந்தா சரியா, சேனல்லையே மெம்பர் ஆகிடலாம். இதே ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப வியூஸ் எல்லாம் போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சேனல்லையே ஒரு ஆளை சேர்க்கறது இல்லாமல்
அதே மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸு ரொம்ப டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன். சேம் இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வச்சே நிறையா டோர்னமெண்ட்ஸு நிறையா ஈவெண்ட்ஸ் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க பாருங்கள் டாப் ஃபைவ்ல. அதில் வர்றவங்களுக்கு ப்ரைஸஸ் எந்த மாதிரி ப்ரைஸஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலோக் கிடைக்காத நிறையா பேர் இருப்பாங்க அலோக்கு, இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கு பாருங்கள் குரோனோ, குரோனோ செம்மையாக இருக்குது. நீங்கள் கேட்குறது தான் நாங்கள் கொடுப்போம் கைஸ், ஏன்னா வந்துட்டு நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் பண்ணணும், ஏன்னா அதுதான் நியாயம். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இதே இன்ஸ்பிரேஷனே, மோட்டிவேஷன் பண்ணுறதே சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்களுக்கு இல்லாத உரிமையாக நம்ம எங்களுக்கு இருக்குது யூடியூபர்ஸ்க்கு. ஏன்னா எந்த யூடியூபராக வேணா இருக்கட்டும் போய் கேளுங்க உங்களோட ஃபேன் யாருன்ட்டு, சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்லணுங்க. ஏன்னா எம்பி ஃபைவ் ஆகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்லணுங்க, யூஎம்பி வேணாம். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி அவங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாகவே இன்கம் வர வச்ச ஒரு தெய்வம்னு கூட சொல்லிடலாம். சரியா சரியா சப்ஸ்கிரைபர்ஸ், சரியா? என்னடா இது கேம் வேறு, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல இங்கே பேசிக்கிட்டு. சரி கைஸ், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட இப்போது சப்போர்ட் இருக்காது. சப்போர்ட் இல்லாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா லாஸ் ஆகி உட்கார மாட்டேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் பண்ண போய் ஒரு லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு லாஸ் ஆச்சு ஒரு வாட்டி. ஒருத்தி இருக்கா, ஒரு நாய் இருக்குது அங்கே, போகலாம் போடலாம் வரலாம், போகலாம் போடலாம் வரலாம், போகலாம் போடலாம் வரலாம். ஓஹோ இங்கே இதை போட்டு இன்னொரு நாய் இங்கே இருக்குது, என்னடா இது, அரே பாய் சாப், அரே பாய் சாப், வேறு லெவலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. என்ன பண்ணாலும் நீ நாம இவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஊக்கந்தான் இருக்குல்ல, ஜீப்பு தான் இருக்குல்ல, தப்பிக்க முடியாது நம்மளால். நம்ம யார், ஓ ஏதோ ஒரு ப்ரோ பிளேயர் இந்த தமிழ்நாட்டில், சும்மா ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்ல முடியாது, ஒரு பாட்டா கூட நீங்கள் எப்படி வேணால் என்ன நினச்சிக்கோங்க கைஸ். எனக்கு அவள் இல்லை, ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். சரியா, இந்த இடத்துல காரை கொண்டு நின்றுட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருலான்னு நினச்சி ஆனால் போடுறானுங்கடா பாய், அரே பாய் போடுறாங்க பாய், அரே பாய் போடுறாங்க பாய், போடு ஓடு 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 ஓடலாம் ஓடலாம் ஓடலாம். போட்டானுங்களா? இல்லை இல்லை, நல்லா ஓடு ஓடு, ஏன்னா இப்போதைக்கு நான் பேசுகிறத முடிச்சுட்டு அப்புறமா உங்களை வந்து கவனிச்சிக்கிறேன். சரி காய்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலாம், கமெண்ட்டில் ப்ளீஸ் லீவ் பண்ணிக்கோங்க. அதில் அஞ்சு பேரை நான் லக்கியாக சூஸ் பண்ணுவேன், அந்த அஞ்சு பேர் வந்துட்டு நம்ம சேனலில் மெம்பர் ஆகிடலாம். ஓகே, பாய் பாய். என்னடா மைக் கேட்டு